சார் சொல்லுங்க சார். சார் நேற்று தமிழ் செல்வன் சார் ஒருத்தர் கூப்பிட்டு உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாருங்கண்ணா. சரிங்க சார். சின்ன நான் புதுசாக ஆரம்பிக்கணும்னு சொல்லி சொல்லியிருந்தேன். தமிழ் செல்வன் கூப்பிட்டு உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுற பேசுறதுன்னு சொல்லியிருந்தாப்பிள்ளைங்க. ஆமாம் சார் சொல்லியிருந்தார். அதாங்க நம்மளது தான் இங்கே பெருமாள் வருங்க. இங்கே நமது டயர் கடை இருக்கு. சரி அதாவது கூட வந்து சேஞ்ச் பண்ணலாமா அப்படிங்கிறது. அதே சரி கேட்டில் பக்கத்துலேயே கன்ரா பேங்க் இருக்குங்க. ஓகே சரி அதனால வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் பண்ண கொஞ்சம் நம்மளுக்கு வேலையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நாங்கள் செய்யலாம்னு அந்த சரி கேட்டுக்கலான்ட்டு கூப்பிட்டேங்க சார். கட்டாயம் பண்ணலாம் சார், ஒன்றும் இஷ்யூ இல்லை. அதே நீங்கள் ஏற்கனவே வச்சுருக்கிற ஷாப்லேயே கொஞ்சம் ஒரு டேபிள் சேர் ஒதுக்கி பண்ணிங்கன்னா போதும். சரிங்க சார். உங்களுக்கு இப்போ வாடிக்கையாளராக இப்போ ஆல்ரெடி வரக்கூடிய வாடிக்கையாளர்களும் உங்கள்கிட்ட பணம் எடுத்துகிட்டு போவாங்க. சரிங்க. புது வாடிக்கையாளர்கள்னா உங்கள் ஏரியா வாடிக்கையாளர்களை இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இப்போ இந்தியன் பேங்க் ஸ்டேட் பேங்க்ல இது வரைக்கும் கஸ்டமர் அக்கௌண்ட் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கீங்களா. சரிங்க சார். உங்ககிட்ட ஒரு 100 ரூபா கொடுத்து ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்றாங்கன்னா சரிங்க, அந்த ஆதார் சீடிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க, கவர்மெண்ட் கொடுத்துருக்குது. சரிங்க சார். அந்த ஆதார் சீடிங்கிற ஆப்ஷனை டிக் அடிச்சிட்டிங்கன்னா சரிங்க, இப்போ இந்த மகளிர் உரிமை தொகை 1000 ரூபா போடுறாங்க பாருங்க. ஆமாம் சார். ஆமாங்க. அந்த உரிமை தொகையிலிருந்து 100 நாள் சம்பளம், கேஸ் மானியம், விவசாய மானியம் எல்லாமே வந்து நம்ம பினோ பேங்க்குக்கே வந்துடுங்க. ஓகே ஓகே ஓகேங்க சார். அப்போது பினோ பேங்க்கே வந்துச்சுன்னா பினோ பேங்கோட பிரான்ச்சு நீங்கள் தான் அங்கே. ஓகேங்க. அப்போ நீங்கள் வந்து உரிமையோடு எடுத்து கொடுக்கலாம், மக்கள் எந்த டைம் வேணாலும் வந்து எடுத்து கொடுக்கலாம். அதேமாதிரி அவங்க வீட்லேயேவும் போய் நீங்கள் சர்வீஸ் பண்ணி கொடுக்கலாம். சரிங்க சார். இப்போ பெரும்பாலான மக்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராமப்புறமாக இருந்தால் 100 நாள் வேலைக்கு போவாங்க. அந்த மாதிரி கேஸ் இப்போ பெரும்பாலும் எல்லாருமே கேஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாங்க சார். ஆமாங்க. கேஸ் மானியம் இந்த மாதிரி 100 நாள். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த உங்களுக்கு இந்த விவசாய மானியம், விவசாயிகளுக்கு 3 மாதத்துக்கு ஒரு மாதிரி 2000 கொடுக்குறாங்க இல்லைங்களா. ஆமாங்க. இந்த சென்டர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் விவசாய மானியம், அது இல்லாமல் மாணவர்கள்லாம் ஸ்காலர்ஷிப்பு. ஆமாங்க சார். ரொம்ப வயசானவங்கன்னா பென்ஷனு. ஆமாங்க சார். இப்போ பற்றாத குறைக்கு வந்து இப்போ மக்களுக்கு மகளிர் உரிமை தொகை கவர்மெண்ட் இப்போ ஓரளவுக்கு எல்லா மாநிலமே கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. அதில் தமிழ்நாடு ஃபர்ஸ்ட்டாக கொடுக்குது. ஆமாங்க சார். ஆமாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி உரிமை தொகைகள் உள்பட சப்சிடி உள்பட எல்லாமே வந்து பினோ பேங்குக்கு மாறிக்கும். ஆ ஓகே ஓகேங்க சார். பினோ பேங்குக்கு மாறிக்கிச்சுன்னா சரிங்க, நம்ம வந்துட்டு உரிமையோடு எடுத்து கொடுக்கலாம் சார். இந்தியன் பேங்கியோ ஸ்டேட் வங்கியோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு 5 லட்சம் 6 லட்சம் மக்களை கவர் பண்ணி ஒரு சென்ட்ரல் பிளேஸ்ல ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் பினோ இப்போ பினோ வங்கி பார்த்தீங்கன்னா உங்களை தான் பிரான்ச்சாக யூஸ் பண்ணுது. ஓகே ஓகே சரிங்க சார். படித்தவங்க, மகளிர், வீட்டில் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறவங்க, மாற்றுத்திறனாளிகள். சார் இப்போ இதே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன், வீட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே டயர் கடையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காப்புல, அவங்க தான் சரி ஃப்ரீயாக இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா சரி இந்த மாதிரி பண்ணுறாங்க இருக்கா அவங்கள பண்ண சொல்லுவாங்க இருக்கா தான் நான் கேட்டிருக்கேன். தப்பு இல்லை சார். ஏன்னா டயர் கடைங்கிறது சொன்ன மாதிரி உங்களுக்கு கஸ்டமர் வந்து ஒரு டைமில் வருவாங்க, அப்புறம் கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக தான் இருக்கும் இல்லையா. ஆமாங்க. ஆமாங்க. அப்போ அந்த மாதிரி டைமில் நம்ம இதை ஒரு வங்கியும் ஜாயிண்டாக நடத்தினோம்னா 100% நஷ்டம் கிடையாது சார். சரிங்க. 100% நஷ்டம் கிடையாது, நீங்கள் எழுதி வச்சுக்கிங்க. லாபம் என்பது உங்களுக்கு வரக்கூடிய மக்கள் தொகையை பொறுத்து. சரிங்க சார். உங்கள்கிட்ட இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்து, நீங்கள் உழைக்கக்கூடிய நேரத்தை பொறுத்து. இப்போ கடை மூடுற டைம்ல 2 பேர் வருவாங்க, எனக்கு ஒரு 20,000 பணம் எடுத்து கொடுங்கம்பாங்க. இல்லப்பா இல்லப்பா மூடி வச்சுப்பா, நீங்க நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்க வேற பக்கம் அவங்களுக்கு பணங்கிறது அந்தந்த நிமிஷம் வாண்டட் எல்லாருக்கும். இப்போ நீங்க நீங்க சொன்ன மாதிரி இப்போ டயர் எடுத்துக்கங்க, ஒரு பைக்குக்கு டயர் மாத்தினா குறைஞ்சது ஒரு 2-3 வருஷத்துக்கு ஓடும் இல்லையா. 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் நான் திரும்ப வாங்க வருவேன். ஆனால் பணம் அப்படி கிடையாது, இன்னைக்கு எடுத்தனா திரும்ப நாளைக்கு வரலாம், அல்லது மதியமே கூட வரலாம், இல்லை இன்னும் 1 மணி நேரம் கழிச்சு கூட நான் வந்து எடுக்கிறதுக்கு வருவேன். அன்றாட தேவை, அந்தந்த மணி நேர தேவை, 1 மணி நேரத்துக்கு 1 முறை மூச்சு காட்டுற மாதிரி பணம் என்பது தேவை. ஆமாங்க சார். ஆமாங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வராங்க அப்படின்னா அந்த அர்ஜென்ட்டுக்கு வரும்போது நம்ம கொஞ்சம் அனுசரிச்சு கஸ்டமரை கடை திறக்கிறோம், திறக்கிற டைம்ல ஒருத்தர் வந்துடுறாங்க, சரி இந்தப்பா 1 நிமிஷம் இருப்பா அப்படின்னு டக்குனு அவங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டு அனுப்பும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா மத்தவங்க கிட்ட போய் சொல்லுவாங்க, நீ அங்க போனீங்கன்னா பணம் எடுத்து உடனே வந்துடலாம்.
ஆமாம்மா, நான் எந்த டைம் போனாலும் எனக்கு எடுத்து கொடுக்குறாங்க, பிரச்சனை இல்லை, நீங்கள் போகிற மாதிரி நாங்கள் போங்கன்னு அவங்களும் வந்து நாலு பேர்த்து கிட்ட சொல்லுவாங்க உங்களுக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம், இதில் வந்து மக்கள் சேவை தான் ரொம்ப முக்கியம். நம்மளே வந்து அந்த சேவையில் வந்து ரொம்ப வருத்தப்பட்டுருப்போம். சில ஹோட்டலுக்குலாம் போகும்போது சர்வர் சரியாக நமக்கு பரிமாறலை, பஸ்ஸில் போகும்போது கண்டக்டர் முகம் சொல்லிக்கிறாரு, இந்த மாதிரி பேங்க் போகும்போது என்கொயரி மேன் வந்து விரட்டுறாரு, இந்த மாதிரி நிறைய கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அப்ப அந்த இடத்தெல்லாம் நம்ம திரும்ப அவாய்ட் பண்ணுவாங்க, மக்கள் வந்து அந்த மாதிரி இடத்த திரும்ப அவாய்ட் பண்ணுவாங்க, இல்லனா அவங்க போய் வேற இடத்துல சொல்லுவாங்க. ஆமாங்க, அந்த குறைகள் எல்லாம் வராம பாத்துக்கிட்டோம், நம்ம நீங்க தான் எதிர்காலத்துல வங்கியா செயல்பட முடியும். கண்டிப்பாங்க சார், கண்டிப்பாங்க. நீங்க வங்கியா செயல்படுவதற்கான அதிகாரத்தை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுக்குது. சரிங்க சார். மத்திய அரசாங்கம் அனுமதி கொடுக்குது, பினோ பேங்க் உங்களுக்கு சர்வர் கொடுக்குது. சரிங்க சார். சரிங்க, ஐடி கார்டு போட்டுக்கலாம், அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ஏடிஎம் கார்டு கொடுக்கலாம், 10 நிமிஷத்துல பாஸ்புக் என்ட்ரி போட்டு சைன் பண்ணி கொடுக்கலாம். சரிங்க சார். இப்படி எல்லா சர்வீஸுமே பண்ணி கொடுக்கலாம், வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பலாம், உள்நாட்டுக்கு பணம் அனுப்பலாம். சரிங்க சார். டூ வீலர் ஃபோர் வீலர் இன்சூரன்ஸ், இப்போ உங்க கடைக்கு டயர் வாங்க வரவங்களாம் மேக்சிமம் டூ வீலர் ஃபோர் வீலர் வரும்போது அவங்களோட இன்சூரன்ஸ்லாம் கேட்டு வச்சுக்கலாம், அல்லது அவங்களுக்கு போடலாம், ஃபாஸ்டேக் ரீசார்ஜ் பண்ணலாம், ஃபாஸ்டேக் போடலாம். சரிங்க சார். அல்லது இப்போ ஒரு லாரி டயர் வாங்க வர்றாருன்னா இப்போ லாரி எல்என்டியில எல்என்டி ஸ்ரீராம்ல வந்து ஃபைனான்ஸ் போட்டிருப்பாங்க. ஆமாம் சார், ஆமாங்க. அதோட டீவெல்லாம் நம்மகிட்டயே கட்டலாம். ஆ ஓகேங்க சார், ஓகே ஓகேங்க. மொத்தம் 24 சர்வீசஸ் இருக்கு சார். இதெல்லாம் தாண்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக சொல்லணும் அப்படின்னா, எந்த இந்தியன் வங்கியாக இருந்தாலும் சரி, ஸ்டேட் வங்கியாக இருந்தாலும் சரி, மக்களோட பணம் அங்கே போய்கிட்டு இருந்தாலும் மக்கள் விருப்பப்பட்டு நான் இவங்ககிட்ட எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டா, ஆதார் சீடியை கொடுத்துட்டா, எங்கேயும் அனுமதி கேட்காமையே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஆ சரிங்க சார். ஓல அந்த மாதிரி வந்து இப்போ நம்ம கிட்ட எடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்க சார். அதே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க பேங்க் போகிறாங்க, நான் அந்தனைக்கு அவங்கேயே எடுத்துக்கணும்னா அங்கேயே எடுத்துக்கலாங்களா உங்களுக்கு? இல்லை இங்கே மட்டும்தான் எடுக்க முடியுங்களா? ஃபினோவில் மட்டும்தான் எடுக்க முடியுங்களா? இல்லை இல்லை, எங்கே வேணாலும் சார், நம்ம ஃபினோ பேங்கும் இந்தியன் பேங்க் மாதிரி ஒரு பேங்க் தான். சரிங்க. இது இண்டிவிஜுவலுக்கு ஒரு வேலை வாய்ப்பாகவும் ஒரு வருமானம் ஈட்டுறதுக்கும் ப்ளஸ்ஸு மக்களுக்கு சர்வீஸ்லாம் போய் சேரணும், பரவலாக எல்லா இடத்துக்கும் சர்வீஸ் கிடைக்கணுங்கிறதுனால தான் இந்த சர்வீஸை வந்து அவுட்டரில் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம இந்தியன் பேங்க், உங்களுக்கே தெரியும், இப்போ இந்தியன் பேங்க்ல போய் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் பிரான்ச்சஸ்ல கூட்டம் இருந்துகிட்டே தான் இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆமா, கூட்டம் அப்படிங்கும்போது இதுவே, ஆமா, இப்படி தொடரும் போது அவங்க பிரான்ச்சஸ் அதிகப்படுத்தல, ஆனா வந்து மக்கள் தொகை அதிகமாகிட்டே போகுது இல்லையா? அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் எல்லாமே வந்து அக்கௌண்ட்ல தான் பண்ணணும்னு சொல்லி ப்ரூல்ஸ் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. எல்லாமே அக்கௌண்ட்டுங்கும் போது எல்லாருக்கும் அக்கௌண்ட் இருக்கிற எல்லாருமே அக்கௌண்ட் ஓபன் பண்ண போறாங்க. அப்புறம் புதுசா வந்துகிட்டே இருக்காங்க வருஷம் வருஷம், இவங்க எல்லாம் வர வர அப்ப இருக்கிற பிரான்ச்ல கூட்டம் நிறைஞ்சு விளையும் இல்லையா? காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 500 பேர் உள்ள இடத்துல ஒரு பெட்டி கடை இருக்கிற மாதிரி, ஒரு மளிகை கடை இருக்கிற மாதிரி, ஒரு ஃபேன்சி ஸ்டோர் இருக்கிற மாதிரி, இப்ப நீங்க வந்து ஒரு ஒரு சூப்பர் மார்க்கெட்டே வந்துருச்சு நார்மலான இடத்துக்கு. ஆமாங்க சார், ஆமாங்க. மக்கள் தொகை இருக்கிறாங்களோ இல்லையோ அங்க சூப்பர் மார்க்கெட்டே வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிற மாதிரி இந்த பேங்க்கையும் கொண்டு போய் சேர்க்கணும். அப்படி சேர்க்கணும்னா ஒரு இந்தியன் பேங்கே ஸ்டேட் பேங்கே வைக்க சொன்னா அப்படி வைக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு வந்து அடிப்படை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செலவு அதிகமாயிடும், போதுமான அளவு அக்கௌண்ட் வராது. ஆனா இப்ப நீங்க டயர் கடை நடத்துறீங்கன்னா அது கூடவே சைன் பண்ணும்போது உங்களுக்கு ஒன்றும் எந்த நஷ்டமும் கிடையாது, அதே வாடகை, அதே கரண்ட் பில்லு, அதே ஆளு, அவ்வளவுதான். எக்ஸ்ட்ரா எதுவுமே நீங்க பண்ணல, அதுல வர பணத்தை அப்படியே, ஆமா, அதுல வர பணத்தை அப்படியே ஒரு ரொட்டேஷன் பண்றீங்க, அவ்வளவுதான். யாருக்கிட்டே குடுக்கல. இப்போ ஒரு அம்மா வருது, ரேகை வைக்குது, உங்களுக்கு அந்த அந்த அம்மா எந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருந்தாலும் அந்த அம்மாவோட பணம் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சுன்னு உறுதிப்படுத்திக்கிட்டு 3 செகண்ட் இல்ல, ஆமா, கையில இருந்து அமௌண்ட் தரும். இதுல நமக்கு எந்த விதத்துலயுமே நஷ்டம் கிடையாது சரிங்களா? அதனால லாபம் என்பது மினிமம் என்னுடைய கணக்கு பிரகாரம் அவங்க வந்து மக்கள் தொகை இருக்கிற அடிப்படையில ஒரு 2 மாசம் வளர்ச்சி, அதாவது நீங்க பேங்க் நடத்துறீங்கன்னு போர்டு எல்லாம் வச்சு ரன் பண்றதுக்கு 2 மாசம் ஆகும் இம்ப்ரூவ் ஆகுறதுக்கு. சரிங்க சார். ஒரு 3வது மாசத்துல இருந்து உங்களுக்கு மாசம் ஒரு 15-20,000 ரூபாய் கூடுதலா கட்டாயம் கிடைக்கும். சரிங்க சார், சரிங்க. ஒரு அருமையான சர்வீஸ், ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி. கவர்மெண்ட் அங்கீகாரத்தோட நம்ம வந்து நீங்க வங்கி நடத்துங்க அப்படின்னு சொல்லி ஸ்டேட் பேங்க் ஆப்போசிட்ல நடத்தினா கூட நாங்க உங்களுக்கு அனுமதி தரோம்னு சொல்லி மத்திய அரசாங்கம் சொல்லுது. இதை விட ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்காது. சரிங்க சார். அது மாதிரி பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் கிடையாது. இப்ப நீங்க டயர் கடையிலேயே இப்போ ரொட்டேஷன் ஆகிற அமௌண்ட் வந்து நீங்க பேங்க்ல தான் போய் கட்ட போறீங்க இல்லையா? பாதுகாப்பா இருக்கு சார், பயப்படாம நீங்க செய்யலாம்.
சரிங்க சார், கண்டிப்பா கண்டிப்பாங்க சார். சார் நம்ம ஃபிங்கர் மிஷின்லாம் நீங்க என்ன உங்கள்கிட்ட ஃபிங்கர் மிஷின்லாம் இருக்காது இல்லையா? அப்போ நம்ம இதெல்லாம் எதுவும் இல்லைங்க சார். நம்மளுக்கு வேணும்னா எல்லாமே ஆப்ஷன் நம்ம ரெடி பண்ணிக்கிறதா உங்களுக்கு. நீங்க வந்துட்டு எனக்கு வாட்ஸ்அப்ல ஒரு ஹாய் மெசேஜ் போடுங்க. சரிங்க சார், நான் வந்து இப்போ டீட்டெயிலாக அனுப்புகிறேன். என்ன ஃபிங்கர் 2500 ரூபாயிலிருந்து ஃபிங்கர் மிஷின் இருக்கு. சரிங்க சார், நீங்கள் பேசிக்காக 2500 ரூபாயில ஒரு வேக வைக்கிற மிஷின் மந்த்ரா டிவிஷன் பேர், அதை வாங்கிட்டு கூட ஸ்டார்ட் பண்ணுங்க போதும். சரிங்க சார், பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே வேணாம். உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைல் போதும், அல்லது சிஸ்டம் இருந்தால் சிஸ்டம் போதும். இந்த இங்கே மந்த்ரா டிவைஸை வச்சுக்கிட்டு சம்பாதிங்க. ஒரு 2 மாதம் கழிச்சு நான் சொன்னது 100% நஷ்டம் இல்லை, ஒரு நாளைக்கு ஒரு 200 ரூபா கிடைக்குது, பரவாயில்ல, மாதம் 6000 ரூபாய்க்கு வருமானம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு கூட அப்புறம் ஒரு ஏடிஎம் மிஷின் வாங்கிங்க, மைக்ரோ ஏடிஎம் கார்டு ஸ்வைப் பண்ணுறது. சரிங்க சார், சரிங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஆதார் ஸ்டேடியம் கொடுங்க. உங்களை பார்த்து அந்த ஏரியாவில் இருக்கிற மற்ற வங்கிகளே பயப்படும் சார், ஏன்னா இப்போ எல்லாமே டிஜிட்டலாக மாறி போச்சுங்க. ஆமாம் சார், நீங்கள் எங்கேயுமே போய் எங்கேயும் போய் பாஸ்புக் கொடுக்கவோ எதுவுமே பண்ண தேவையில்லைங்க. நீங்கள் சும்மா ஜஸ்ட் ஆதார் ஸ்டேடியம் கொடுத்த போதும், ஆட்டோமேட்டிக்காக எந்த பேங்க் பணம் போனாலும் நம்ம பேங்க் வர மாதிரி மாதம் மாதம் வர மாதிரி மாறிக்கும். சரிங்க சார், ஏன்னா இந்த மத்திய அரசாங்கம் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் நம்ம ஒரு நெட்ஒர்க்கில் சிம் வாங்கினோம்னா நம்மளால் மாற்றவே முடியாது வேறு நெட்ஒர்க் இல்லையா? ஆனா இப்ப நெட்ஒர்க் மாத்தணும்னா நீங்க அந்த நெட்ஒர்க்காரங்கிட்ட பர்மிஷன் எல்லாம் கேட்க தேவையில்ல. அந்த டி இது ஓடிபி போட்டு எடுத்து கொடுத்தீங்கன்னா டக்குனு மாறுது இல்லையா? ஆமாங்க, ஆமா. ஆனா வந்து அந்த மாதிரி அதிகாரம் தான் இந்த அதிகாரமும். எந்த வங்கி இது வரைக்கும் நீங்க இந்தியன் வங்கியில ஒரு பெரியமான ஒரு அம்மா அக்கௌண்ட் வச்சிருக்குது, 100 நாள் சம்பளம் அங்க போய்கிட்டு இருக்குது, உங்ககிட்ட வந்து பணம் எடுக்குது 2 ஒரு டைம், பரவாயில்லம்மா உங்ககிட்ட வந்தா நீங்க 7 மணி கூட எடுத்துறீங்க, நான் வேலைக்கு போயிட்டு வந்தா சௌரியமா இருக்குது எனக்கு, அங்கேருந்து அவங்க பிசியெலாம் வரதுக்கு டைம் ஏதோ மாதம் ஒரு டைம் வராங்க, எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, நீங்கள் இங்கே எடுத்துகிற மாதிரி பண்ணுங்கம்மானா ஈஸி. 100 ரூபா வாங்கிட்டு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஆதார் சீட்டிங் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம ஃபினாவுக்கு வந்துடும், அந்த அம்மா எத்தனை மணிக்கு வந்தாலும் நம்ம எடுத்து கொடுக்கலாம், எந்த ஒரு ரிஸ்க்கும் இல்லை. சார், இப்போ நம்ம அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கனரா பேங்க்ல இருக்குது அவங்களோட அக்கௌண்ட்டு, அப்போ அந்த கனரா பேங்க் அந்த அக்கௌண்ட்டே போதுமா, வேறு ஏதாவது நம்ம இதில் எக்ஸ்ட்ரா ஓப்பன் பண்ணுவோமா சார்? போதும் சார், இப்போதைக்கு அதே போதும், 1 கோடி ரூபா வர வரைக்கும் அது போதும், 1 கோடிக்கு மேலே வரும்போது மாட்டேன். வராதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. இப்போ உங்க கையில 1 லட்ச ரூபா காசு வச்சிருக்கீங்க, பொண்ணமா சின்னமா எல்லாம் வந்து காசு எடுக்கிறாங்க, அவங்க கையில கொடுத்துருவீங்க. இப்போ பினோ அக்கௌண்ட் வந்துருது, பினோ அக்கௌண்ட் வந்த உடனே திரும்ப வந்து கடைக்கு வரவங்க ஒரு எனக்கு ஒரு 1 லட்ச ரூபா பணம் என் அக்கௌண்ட்டுக்கு மாற்றணும்னு சொல்கிறாங்க. சரிங்க சார், அப்போ அவங்க காசாக கொடுப்பாங்க, நம்ம வாங்கிக்கிட்டு நம்ம அங்கேருந்து அப்படியே மாற்றிக்கணும். நமக்கு எந்த இதில் நம்ம அக்கௌண்ட்டுக்கு மேக்ஸிமம் வராது, வர மாதிரி இருந்தாலும் ஒன்றும் இஷ்யூ இல்லை, 1 கோடி வரைக்கும் தாராளமாக பண்ணிக்கலாம். சார், அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் வர மாதிரி பண்ண முடியாதுன்னு தெரியல, ஒன்றும் இஷ்யூ வராது. நீங்கள் எங்கே எங்கிட்ட சர்வீஸ் வாங்குறீங்க, நீங்கள் ஏதாவது இஷ்யூனு எனக்கு கூப்பிடுங்கன்னு அதுக்கான வழியில பேசுங்க. சரிங்க சார், சரி, ஓகே ஓகேங்க சார். எனக்கு அதான் இந்த மாதிரி டவுட் ஏதாவது உங்களுக்கு கூப்பிட்டு கேட்டுக்கலாங்களா சார்? தாராளமாக வாங்க சார், வாட்ஸ்அப்பில் எப்போ வேணாலும் உங்கள் டவுட் எப்போ வந்தாலும் நைட்டு 12 மணிக்கு வந்தால் கூட வாட்ஸ்அப்பில் போட்டு வைங்க, நான் வாட்ஸ்அப் பார்த்த உடனே உங்களுக்கு ஆன்சர் பண்ணிடுவேன். சரிங்க சார், ஓகே, தாராளமாக எப்போ வேணாலும் கால் பண்ணுங்க. ஒன்று சரிங்க சார, சார் அந்த கூட்டுறவு சொசைட்டிக்கு நம்மளுக்கு இதை லிங்க் பண்ணாலும் சார் அதை லிங்க் பண்ண முடியாதுண்ணா? இல்லை சார், கம்ப்யூட்டரைஸ்டாக மாறின எல்லா வங்கிகளுமே இதில் ஒர்க் ஆகும். கூட்டுறவு சொசைட்டிலாம் மேக்ஸிமம் இப்போ திருச்சி மத்திய கூட்டுற வங்கிலாம் ஒர்க் ஆகுது. சரிங்க சார், மத்திய கூட்டுருவாங்க, இந்த மாதிரி நிறைய மத்திய கூட்டுருவாங்கலாம் இணைச்சிட்டாங்க, இப்பெல்லாம் கம்ப்யூட்டருக்கு மாறிக்கிட்டாங்க. ஆமாம் சார், பாதிக்கு மேலே மாறிடுச்சு, நம்ம அது என்ன வந்து ஆமாம் மாறாதது நம்ம டிஜிட்டலுக்கு வராது, மாறாததெல்லாம் நம்ம ஒர்க் பண்ண முடியாது. சரிங்க சார், சரிங்க சரிங்க, அதெல்லாம் மாறிடுவாங்க. இந்த வர மார்ச்சுக்குள்ளே எல்லாருமே கம்பல்சரி மாறணும்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. சரிங்க சார், அப்படி மாறாதவங்க யாரும் ரன் பண்ணக்கூடாது, நிறைய இஷ்யூ வருது, எங்களால் அதை சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். மார்ச்சுக்குள்ளே எல்லாம் மேக்ஸிமம் மாறி. சரிங்க சார், ஓகேங்க சார். சார் என்னென்ன வேணும் டீட்டெயில்ஸ் நான் வாட்ஸ்அப்பில் இது போடுறேன் சார், சொல்லுங்கள். சரிங்க சார், ஓகே சார், ரொம்ப நன்றிங்க சார், தேங்க்யூ.